நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டை எப்படி முன்னேற்ற வேண்டும், கல்வித்துறையில, விவசாயத்துறையில, நகராட்சி துறையில, மருத்துவத்துறையில, இப்படி 7 உறுதிமொழிகள் அளித்து இந்த ஆட்சிக்கு வந்தார்கள். 10 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னலாம் திட்டங்களை செய்வோம் என்பதை சொல்லி இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தபோதுதான் விவசாயத்தை இரட்டிப்பாக, நீர்ப்பாசன பகுதிகளை இரட்டிப்பாக ஆக்குவோம், கல்வித்துறையிலே இன்றைக்கு நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட 24,000 வகுப்பறைகள், 1,200 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய மகேஸ்வரனுடைய துறையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 110 அறிக்கையில் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல எனது துறையிலும் அறிவித்திருக்கிறார்கள். இது தொலைநோக்கு திட்டம். அடுத்த 10 ஆண்டுகளில் என்ன தேவை என்பதை மாநில அளவிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட அளவிலே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திருச்சியில என்ன செய்ய வேண்டும், அதை எந்தெந்த பகுதியிலே, அதுவும் மிக பின்தங்கிய பகுதியாக தேர்ந்தெடுத்து காலையில உரையாற்றும் போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பச்சைமலையில ஒரு பெரிய ஏரி அமைத்தால் அந்த பகுதியில புனித நீர் தேவையை நிறைவு செய்வோம் என்று சொன்னார்கள். அப்படி அறிந்து ஒவ்வொரு பகுதியாக பார்த்து 43 மேற்பட்ட துறைகளில் என்னெல்லாம் திருச்சியில செய்ய வேண்டும் என்பதை அறிந்துவிட்டு இதை நோக்கிதான் திருச்சி மாநகரம், திருச்சி மாவட்டம் செல்ல வேண்டும் என்று அவர் அறிந்துட்டு இருக்கிறார்கள். அவர் சொல்லும் போது மாவட்ட ஆட்சியர் சொன்னார்கள், இப்படி நாங்கள் சொன்னாலாவது சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையிலே சில திட்டங்கள் நிறைவேறும் என்ற அந்த நோக்கத்தோடு இதை செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருச்சியில் இருக்கிற அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்வதற்கு நிச்சயமாக நீங்கள் முன்னெடுப்பு சென்றால் நாங்கள் உங்களுக்கு உதவியாக நிச்சயமாக இருப்போம் என்பதை தெரிவித்து இப்போது பட்டா வழங்குகிறார்கள், வீடு தருகிறார்கள். ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகள், ஒரு அருமையான வார்த்தையை போட்டார், நலத்திட்ட பயனாளிகள் என்று இங்கு சொன்னார்கள். அப்படி வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நலத்திட்டங்களை வழங்கி விடைபெறுகிறோம். வணக்கம், நன்றி. வருவதற்கு முன்பாக நம்முடைய கழகத்தினுடைய கொள்கைகளாக 7 திமுக ஆட்சி பொறுப்பேற்றுமானால் இந்த 7 துறைகளில அடுத்த 10 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளுக்கு தேவையான திட்டங்களை உருவாக்குவோம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். அதை ஒட்டி திருச்சி மாவட்டத்தில் எதெது முன்னெடுக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை அதிகாரிகளோடு ஆய்வு செய்து எந்த பணியை செய்தால் நீண்ட காலம் வந்து மக்களுக்கு பயன்படும் என்பதை அறிந்து அந்த பணியை எடுப்பதற்காக இப்போது இந்த கூட்டமாக வைத்திருக்கிறார்கள். எனவே தொலைநோக்கு திட்டம் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சியில் இருக்கிற ஏழை எளிய மக்கள், குறிப்பாக குடிதண்ணீர் அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய தொலைநோக்கு திட்டத்தை பற்றி இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அனைத்து துறைகளிலும் எதை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது ஒரு கைடு மாதிரி திருச்சி மாவட்டத்தில் இதை வைத்துக் கொண்டுதான் இனி இந்த பணி நடக்கும் என்பதை தெரியும்.